குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் 12க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன். சாப்டர் நேம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் அன்பார்ட் எலக்ட்ரான் இன் எக்ஸா அக்வா வெனேடியம் அயான் கொடுத்துருக்கேன், 3 அயான்ஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அன்பார்ட் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கு அப்படின்ட்டு. முதல்ல அந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸில் வெனேடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இசிலி ஃபைண்டட். வெனேடியம் இது என்ன மாலிக்குல்? லிகன் நியூட்ரல். அப்போ ப்ளஸ் 6 × 0 ஈக்குவல் டு சார்ஜு +3 கொடுத்துருக்கான். ஆர் எக்ஸ் +0 ஈக்குவல் டு +3. வெனேடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ங்களா. கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் என்ன? 23. அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 3d3 4s2. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகணும்? 3 எலக்ட்ரான். அப்போ நவ் இட் பிகம்ஸ் 3d2. டி ஆர்பிட்டல்ல 5 செல்ஸ் இருக்குமா? 1, 2. அப்போ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு? 2. ஆப்ஷன் ஏ. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சயின்டிஸ்ட் ஹூ எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐசோமெரிசம் இன் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வாஸ். அணைவு சேர்மங்களில் அமைப்பு மற்றும் மாற்றியங்களை விளக்கிய விஞ்ஞானி யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். வெர்னர். ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை சொன்னது வெர்னர் தான் அப்படின்னு. ஆப்ஷன் டி. அக்கார்டிங் டு த எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல், த சென்ட்ரல் மெட்டல் அக்வஸ். பயனுறு அணு எண்ணை பொறுத்த மட்டில் நடுவில் உள்ள உலோகம் டேஸை பெற்றுள்ளது. இஏஎன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் அப்படின்ட்டு. இந்த இஏஎன் ரூல் அப்படின்னாவே அந்த மைய உலோக அணு எதை அட்டைன் பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிள் கான்பிகரேஷனை அட்டைன் பண்ணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இனர்ட் கேஸ் கான்பிகரேஷன், டப்லெட், ஆக்டெட், குவார்டெட். இந்த 3 ஆப்ஷனும் வரப்போறது கிடையாது. நம்ம பீரியாடிக் டேபிளில் ஸ்டேபிள் கான்பிகரேஷன் எதுக்கு இருக்கும் அப்படின்னா இனர்ட் கேசஸ் குரூப் 18 எலிமெண்ட்ஸு. ஸோ ஆப்ஷன் ஏ, மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு தான் சரியானது. விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அபவ் COCN ஆஃப் 6 3 - இஸ் ட்ரூ? ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கான், எக்ஸா சைனோ கோபால்ட் 3. இதில் என் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, COCN ஆஃப் 6 3 - ஹேஸ் 4 அன்பேர்டு எலக்ட்ரான் அண்ட் வில் பி இன் லோ ஸ்பின். நேற்று சொல்லியிருக்கேன், லோ ஸ்பின் அப்படின்னா லிகண்ட் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங் லிகண்ட். ஓகேங்களா. அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்க, இதுல இருந்தே நம்ம ஒமிட் பண்ணி விட்டுரலாம். இது ஹை ஸ்பின் வருது. அப்ப ஹை ஸ்பின்னா வீக் லிகண்ட் தானே வரணும்? அது கிடையாது. இப்போ சிஎன் இஸ்யா ஸ்ட்ராங் லிகண்ட், இந்த ஆப்ஷன் வராது. பி. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க, அங்க ஆல்சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹை ஸ்பின் கான்பிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இங்க பாருங்க 4th ஆப்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும் பார்க்கலாம். இதோட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் இதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும்? ஆப்ஷன் ஏல 4 கொடுத்துருக்கான். முதல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3+, அப்போ சிஓ 3+. கிரவுண்ட் ஸ்டேட்டு 27, 3d7, 4s2. ஆனால் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணோம்? சிஓ 3+க்கு. எவ்வளோ வரும்? இது 1. 3d6 வருமா? எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது 6 இருக்கும். நம்பர் ஆஃப் அன்போர்ட் எலக்ட்ரான் 4 இருக்கு. ஆனால் இது என்ன லிகண்ட்? சிஎன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லிகண்ட். இது என்னவாகும்? பேரப் ஆயிடுமா? இப்போ பேரப் ஆயிடுச்சுன்னா இது வராது. நான் 6 கொடுத்துருக்காங்களா, பேரப் ஆயிடும். பேரப் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் என்ன கான்பிகரேஷன் வரணும்? D2SP3 அப்படின்னா லோ ஸ்பின் ஆர் இன்னர் ஆர்பிட்டால். அப்போ ஆப்ஷன் டி. COCN ஆஃப் 6 3- ஹேஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான் அண்ட் வில் பி இன் எ லோ ஸ்பின் கான்பிகரேஷன் அண்ட் ஆல்சோ வேணும்னா N-1 ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்.
பிகாஸ் ஹைபிரிடைசேஷன் என்ன ஃபார்ம் பண்ணுறது, டி டூ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு முறையை உருவாக்குவதனால ஆப்ஷன் ஃபோர் கரெக்ட் ஆன்சர். அந்த லிகெண்டை வச்சு நான் ரெண்டு ஆப்ஷன் எப்படி ஒமிட் பண்ணி விட்டேன், சிஎன் கொடுத்துருக்கான், அப்போ சிஎன்னா லோ ஸ்பின்னு, பிசி பற்றி நீ ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை, மற்றது ரெண்டுத்தில் மட்டும் கான்சல்ட் பண்ண, ஏ அண்ட் பி இப்போ ஃபில் பண்ணப்பான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் ஃபைவ், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி மோஸ்ட் ஸ்டேபிள், இந்த காம்ப்ளெக்ஸில் எது மோஸ்ட் ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கான். அது லிகண்ட் எங்கேயும் லிகண்ட் அப்ரோச் அக்கார்டிங் டு ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் ப்ரோமைடு, சைனைடு, குளோரைட், அயோடைட், இதெல்லாம் என்ன லிகண்ட், ஹாலஜன்ஸால வீக் லிகன் பட் சைனைட் இஸ் ஏ ஸ்ட்ராங் லிகன். இதை வச்சு நம்ம சொல்லிட்டு போகலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் 2.83 BM ஃபோர் மேக்னெட்டான் இஸ் கிவன் பை விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அயான்ஸ். அவங்களே அட்டாமிக் நம்பர் நாலு ஆட்டம்க்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று 22, 24, 25, 28. இந்த நாலு எலமெண்ட்ல எதுக்கு போர் மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ 2.83? அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அதில் எத்தனை இருந்திருக்கணும், 2 இருந்திருக்கணும். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 வச்சு போடலாமா, டைட்டேனியம். கான்பிகரேஷன் என்னப்பா, அட்டாமிக் நம்பர் கிரவுண்ட் ஸ்டேட்டு 21. அப்போ 3D1 4S2 வருமா, 22 சாரி 22 3D2 4S2. இப்போ டிஐ 2 ப்ளஸ்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஓ அவனே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்து தான் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கான். டைட்டேனியம் 3+ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, 3 எலக்ட்ரான். அப்போ நவ் இட் பிகம்ஸ் 3D1. ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கான், 2.83. அப்போ ஆப்ஷன் டி வராது. அடுத்து நிக்கல் 2+ கிரவுண்ட் ஸ்டேட் அட்டாமிக் நம்பர் 28, அவுட்டர் மோஸ்ட் கான்பிகரேஷன் 3D8 4S2. ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 3D8. இதுக்கு ஆர்பிட்டல் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா 1, 2, 3, 4 எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு, 8 எலக்ட்ரான். முதல்ல அக்கார்டிங் டு ஹோன்ஸ் ரூல் பிரகாரம் ஒன்று ஃபில் பண்ணிடு, அடுத்து பேரப் பண்ணு, 8 எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் என் ஈக்குவல் டு 2, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம், அதாவது ரூட் ஆஃப் என் ஆஃப் என் ப்ளஸ் 2 இன்ட்டு போர் மேக்னெட் தான். இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2.83 வரும். மீது ரிமைனிங் அதை போட்டு பார்த்தோம்னா வரப்போகிறது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த போர் மேக்னெட்டான் வேல்யூ என்ன கொடுக்குறானோ அது பார்த்துக்காங்க ஆப்ஷன். க்வெஸ்சன் நம்பர் 7, அமாங் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் த ஒன் which shows zero crystal field stabilization energy split ஆகக்கூடாது 5D ஆர்பிட்டல்ஸ். ஓகேங்களா, இருக்கு இது வந்து தேர் இஸ் நோ ஸ்பிளிட், ஸ்பிளிட் ஆகக்கூடாது, டி டூ ஜியாகவும் இஜியாகவும் பிரியக்கூடாது. அப்போ சிஎஃப்எஸ் வேல்யூ 0 வரணும், ஈக்குவல் டு 0. நான் நேற்றே சொன்னேன் டி 5 வந்ததுன்னா அது என்னவா இருக்கும், ஜீரோவாக இருப்போம். அவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இங்கே சிஓ H2O6, இதுக்கு முதல்ல கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க, எவ்வளோ வரும், 2 தான் வரப்போகுது ப்ளஸ் 2. இப்போ 3D7 4S2 இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 7 வரும், அது ஸ்பிளிட் ஆகும் கண்டிப்பாக. அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள், 3 வரும், 3 வந்ததுன்னா D6 மாறுமா, 3D6 மாறும், இதில் என்னவாகும் கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆகும். இது பாரு அயான் 3+ கொடுத்துருக்காங்க, அயனோட அட்டாமிக் நம்பர் என்ன, நார்மல் அட்டாமிக் நம்பர் 26, 3D6 4S2 எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, 3 எலக்ட்ரான், 2 ஃப்ரம் 1. ஸோ நவ் இட் பிகம்ஸ் 3D5. இது என்ன கொடுத்துருக்காங்க, மாங்கனீஸ் 3+ கொடுத்துருக்காங்க. அப்போ இது D4 அட்டென்ட் பண்ணும், இன்கேஸ் 2+ கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு D5. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், இது ஸ்பிளிட் ஆகாது. த நியூட்ரல் லிகண்ட் இஸ்
நான் ஃபோர் டைப் ஆஃப் லிகன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். இதில் எது நடுநிலை ஈனின்னு கேட்குறாங்க. ஃப்ளோரோவா, ஹைட்ராக்ஸோவா, அமீனா, ஆக்சலேட்டோவா. தீஸ் ஆல் ஆர் ஃப்ளோரோ, ஹைட்ராக்ஸோ, ஆக்சலேட்டோ. இது எல்லாமே நெகட்டிவ் லிகன், அமைன் மட்டும் நியூட்ரல் லிகன். NH3 C2O4 டூ மைனஸ், இது நெகட்டிவ் லிகன். OH இது நெகட்டிவ், அண்ட் ஆல்சோ குளோரோ சிஎல் மைனஸ், இது எல்லாமே நெகட்டிவ் லிகன். அம்மைன் மட்டும்தான் நியூட்ரல். வேற என்ன நியூட்ரல் லிகன் இருக்குன்னா H2O, தட் மீன்ஸ் அக்வா. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இது வெர்னர் தியரி பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. கோபால்ட் ஃப்ரீ குளோரைட் ஃபார்ம் செவரல் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ் வித் அமோனியா. இந்த கோபால்ட்டு அமோனியா கூட நிறைய விதமான ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் நாட் கிவ் டெஸ்ட் ஃபார் குளோரைட் அயான்ஸ் வித் சில்வர் நைட்ரேட். அப்போ குளோரைட் அயான் கூட எந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காது. அப்போ அந்த குளோரைட் அயான் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா அவுட்டர் ஸ்பியரில் இருக்கக்கூடாது, இன்னர் ஸ்பியரில், இன்சைட் ஆஃப் த ஸ்பியருக்குள்ள. ஆனால் அவுட்டர் ஸ்பியரில் இருந்தால் அந்த அயான் என்னன்னு சொல்லுவோம், கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். அது சில்வர் நைட்ரேட் கூட எத்தனை கவுண்டர் அயான் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 மோலா, 2 மோலா, 1 மோலா அப்படின்னு பிரிசிடேட் கொடுக்கும். அப்போ என்ன கொடுத்துருக்கானுங்க, எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு இது சூட்டபிள் ஆக போகுது அப்படின்ட்டு. ஆப்ஷன் டி பாருங்க, COCl3.6NH3 அது வருமா? ஏன்னா அந்த சிஎல் மூணுமே எங்கே இருந்திருக்கும், அவுட்டர் ஸ்பியரில் இருந்திருக்கும். அப்போ இதோட காம்ப்ளெக்ஸ் CONH3 6 டைம், இது அவுட்டர் ஸ்பியர். இது 3 மோலாஃப் சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது 3 மோலாஃப் AgCl ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் பாருப்பா, CONH3 எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க, 5 டைம்ஸ். அப்போ ஒரு சிஎல் என்ன இருந்திருக்கும், உள்ளே இருந்திருக்கும். அவுட்டர் ஸ்பியரில் கவுண்டர் அயான் 2 இருந்திருக்கும். ஹியர் ஆல்சோ ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் கூட போட்டோம்னா 2 மோலாஃப் AgCl ஃபார்ம் ஆயிருக்கும். இது CONH3 4 டைம்ஸ் கொடுத்துருக்கான், NH3 4 டைம்ஸ். சிஎல் உள்ள எத்தனை இருந்திருக்கும், 2 இருந்திருக்கும், Cl2. அப்போ வெளியில் ஒரு சிஎல், 1 மோலாஃப் AgCl ஃபார்ம் ஆயிருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்கான், டஸ் நாட் ஃபார்ம். இது இது பாருங்க, CONH3 எத்தனை டைம் கொடுத்துருக்கான், 3 அட் த சேம் டைம் Cl3. எப்படி சார் இந்த சிஎல்லாம் உள்ள வருது வெளியில வருது அப்படின்ட்டு அவன் என்ன சொல்லிட்டான், ஆக்டாஹெட்ரல். ஏன்னா இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது தானே அதோட ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்றது, கோஆர்டினேஷன் நம்பர் வச்சுதான் அது ஆக்டாஹெட்ரலா, டெட்ராவா, ஸ்கொயர் பிளானரா அப்படின்னு சொல்றோம். பாரு இன்னர் ஸ்பியர்ல இருக்குது, இதோட பிரைமரி வேலன்சி அண்ட் ஆல்சோ செகண்டரி வேலன்சி என்ன, பிரைமரி வேலன்சி +3 வரப்போகுது, செகண்டரி வேலன்சி 6, அமைன் 3 இருக்கு, குளோரோ காம்பவுண்டு 3 இருக்கு, 3 + 3 6. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். க்வெஸ்சன் நம்பர் 10, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசஸ் இன்வால்வ் sp3d2 ஹைபிரிடைசேஷன். 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது sp3d2 ஹைபிரிடைசேஷனை ஃபாலோ பண்ண போகுது அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sp3d2னாவே அது என்ன ஸ்ட்ரக்சர், ஆக்டாஹெட்ரல். ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே ஆர்ஆர் லிகன் தான், ஆக்டாஹெட்ரல். இப்போ இதை வச்சு நம்ம எதுவும் ஒமிட் பண்ண முடியாது. அடுத்து ஹைபிரிடைசேஷன் என்ன டைப்லப்பா கொடுத்துருக்கான், sp3d2 அவுட்டர் ஸ்பேஸில் கொடுத்துருக்கான். அப்போ d2 இன் அவுட்டர். அப்போ ND ஃபார்மில் இருக்குது, ND ஃபார்மில் இருந்ததுன்னா அது என்ன, ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸா, ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லிகண்ட் எப்படி இருந்திருக்கணும், வீக் லிகண்ட். இதில் லிகண்ட் அப்ரோச் பண்ண பாருங்க, எல்லாமே ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ளோரின் இருக்குது, அமைனு, அமைன் நான் தான் சொல்லிட்டேன், அமைன் அப்படிங்கிறது லோ ஸ்பின் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஹை ஸ்பின், ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் வரப்போகிறது கிடையாது, உனக்கு தெரியும் நல்லாவே சயனைடு அக்கார்டிங் டு ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் நிறமாலை வரிசையில் பார்க்கும்போது சயனைடுங்கிறது ஒரு வலிமை மிகு ஈனி, இது என்ன ஸ்பின்னு தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா லோ ஸ்பின். இப்போ இந்த ஆப்ஷனும் வரப்போகிறது கிடையாது, இது பிகாஸ் இது ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே D2 sp3 அது மூணு காம்ப்ளெக்ஸும் ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது sp3 D2 COF3 6, இந்த F அப்படிங்கிறது வீக் லிகண்ட், இட் ஃபார்ம்ஸ் ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஹைஸ்பின் அண்ட் ஆல்சோ ND ஆர்பிட்டால்.
That means outer orbital. அடுத்த செஷனுக்கான ஆன்சர் கே டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்குறோம்.